ஹாய் எவ்ரிவன், வணக்கம். நான் சுபி ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளம்மோட இந்த வைரல் ஹேர் கேர் ரேஞ்சான கோக்னட் மில்க் அண்ட் பெப்டைட் ஹேர் கேர் ரேஞ்ச் பற்றின ஒரு ரிவ்யூ. ரீசெண்டாக இந்த மூணு ப்ராடக்ட்ஸையும் பிராண்ட் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த சார், இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஆனஸ்டான ரிவ்யூவை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ உங்களுக்கே தெரியும் ப்ளம்மோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எவ்வளோ வைரல் ஹிட் அப்படின்னு. அண்ட் இவங்களோட இந்த பர்டிகுலர் ஷாம்புவே என்னோட விஷ்லிஸ்ட்ல இருக்கு, நான் வாங்கணும்னு நினச்சி வச்சிருந்தேன். ஸோ பிராண்டே எனக்கு அதை அனுப்பும்போது ஐ தாட் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட ஒப்பீனியன் என்ன, பர்சனலாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத இங்கே ஷேர் பண்ணணும் அப்படின்னு. ப்ளம் இஸ் அ வீகன் ஃப்ரெண்ட்லி பிராண்ட். ஸோ ப்ளம்மோட மற்ற ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் மாதிரியுமே இந்த மூணும் கூட வீகன் ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் தே ஆர் க்ரூயல்டி ஃப்ரீ. அண்ட் இதில் பாரபென்ஸ், ஸ்டாலிட்ஸ் மாதிரி எந்த டாக்ஸிக் இன்க்ரீடியன்ஸும் இல்லை. ஸோ தேர் டாக்ஸிக் ஃப்ரீ. பிராண்ட் கிளைம் பண்ணுறது என்னென்னா, இந்த மூணு ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணும்போது முதல் வாஷ்லேயே உங்களோட ஹேர் 22 times சாஃப்டராக ஆகும் வழக்கமாக இருக்கிறத விட அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஷாம்பூவில் தேங்காய் பாலும் பெப்டைட்ஸும் இருக்குது. இது நம்ம முடியோட மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ரீஸ்டோர் பண்ணுது, முடியோட ஸ்ட்ரென்த்தை என்ஹான்ஸ் பண்ணுது. அண்ட் இதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே நம்ம முடியை ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாக ஆகுது. இந்த ஹேர் மாஸ்கில் ஷியா பட்டரும் ஸ்குவாலேனும் இருக்குது. இந்த ரெண்டுத்துலேயுமே ஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்பவே அதிகம். இந்த ஹேர் மாஸ்க்கை டவல் ட்ரை பண்ண டேம்பான ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கால்பில் படாமல் ஜஸ்ட் ஹேர்லேருந்து டிப்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா முடியில் இருக்கிற ஃப்ரிஸினஸ், ட்ரைனஸ் எல்லாத்தையுமே டேம் பண்ணுது. அண்ட் ஹேரை ரொம்ப ஸ்மூத்தாக கிளாஸியாக ஆக்குது. இந்த ஹேர் சீரமில் விட்டமின் இயும் ஆல்மண்டும் இருக்குது. நல்லா டவல் ட்ரை பண்ண ஹேரில் ஸ்கால்பில் படாமல் ஜஸ்ட் ஹேர் ஃபுல்லாக டிப்ஸ் வரைக்கும் இந்த சீரமை நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இப்படி இது நம்ம முடியோட ஃப்ரிஸினஸை டேம் பண்ணி முடியை ரொம்பவே ஷைனியாக கிளாஸியாக ஆக்குது. அண்ட் ஹேர் வாஷ் பண்ண அடுத்த நாள் கூட அந்த ஸ்மூத்னஸும் கிளாசினஸும் அப்படியே இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மூணு தடவை இதை யூஸ் பண்ணேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்லேயே நம்மளுக்கு ஃபுல்லாக இந்த ப்ராடக்டை பற்றி புரிஞ்சிடாது. ஸோ செகண்ட் டைம் அண்ட் தேர்ட் டைம் யூஸ் பண்ணும்போது தான் எக்ஸாக்டாக ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த மூணு ப்ராடக்ட்ஸும் எப்படி வேலை செய்யுது, நமக்கு பர்சனலாக செட் ஆச்சா அப்படின்னு. இந்த ப்ராடக்ட்ஸை நான் மூணு தடவை யூஸ் பண்ணதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, ஷாம்பு வாஷ் பண்ணாலே நம்ம முடி ஒரு மாதிரி பரபரன்னு ஃப்ரிஸியாக ஆகும் இல்லை, அந்த மாதிரி ஆகாமல் ரொம்பவே சாஃப்டாக ஷைனியாக ஆச்சு என்னோட ஹேர். ஸோ எக்ஸாக்டாக 22 times சாஃப்டரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, தட்ஸ் அ டெக்னிக்கல் திங். ஸோ எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, வழக்கமான ஷாம்பூஸ் மாதிரி இல்லாமல் இது ஹேரை ரொம்பவே சாஃப்டாக ஆக்குச்சு, நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, டெஃபினட்டாக ஒரு ஷைனும் கிளாசினஸும் தெரியுது என்னோட முடியில. ஸோ நாட் ஜஸ்ட் ஒன்ஸ், மூணு தடவை யூஸ் பண்ணப்போமே எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், தெர் இஸ் அ ஷைன் அண்ட் கிளாஸ். அண்ட் வீட்டில் உள்ளவங்களும் வந்து உங்கள் முடி ரொம்பவே ஷைனியாக இருக்குது, கிளாஸியாக இருக்குது பார்க்க, சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நம்பர் 3, ஷாம்பூனால ஹேர் ஃபால் ஆகும் இல்லை, சம்டைம்ஸ் நம்ம ஷாம்பூ போட்டு குளிக்கும் போதே கொத்து கொத்தாக முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஆர் ஷாம்பூ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த 2 நாள் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக அங்கங்கே முடி கொட்டியிருக்கும். ஐயோ, ஷாம்பூ யூஸ் பண்ணதுனால தான் எனக்கு இந்த ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு அப்பட்டமாக தெரியும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இந்த பர்டிகுலர் பிராண்ட் ஆஃப் ஷாம்பூவில் கிடையவே கிடையாது. ஸோ நான் மூணு தடவை ஹேர் வாஷ் பண்ணும்போதுமே அடுத்தடுத்த நாள் 2 நாள் ஏதாவது ஹேர் ஃபால் தெரியுதா, என் முடி ஏதாவது கொட்டுதாங்கிறத நோட் பண்ணேன், சுத்தமாக முடி கொட்டல. ஸோ இந்த ஷாம்பு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு இல்லைனாலும் இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக முடி கொட்டலை. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிற கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு ஷாம்பு, இட் மேக்ஸ் மை ஹேர் ஸோ ஃப்ரிஸி. நீங்களே பார்த்துருக்கீங்க என்னோட ஹேர் சம்டைம்ஸ் இப்படி வந்து நின்றுட்டு இருக்கும், அதே மாதிரி ஹேர் ஃபாலும் இருக்குது அதனால. பட் இந்த பர்டிகுலர் ஷாம்பூனால எனக்கு ஹேர் ஃபாலும் இல்லை, அண்ட் என்னோட ஹேர் ரொம்பவே சாஃப்டாக பார்க்கவே ரொம்ப நீட்டாக சத்துலாக அழகாக இருக்கிற மாதிரியா இருக்குது. ப்ளம்மோட வெப்சைட்டில் இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கோடான COCO10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நான் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் சுபி ராகுல் சேயிங் பாய்.